வணக்கம் நண்பா. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து விஜய் ஃபோக்கஸ் மேக்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு புது சேனல் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து தமிழ் சினிமாவோட லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் இல்லாம தளபதியோட அப்டேட்டும் மிக்ஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பா, அஜித்தோட துணிவு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே தளபதி பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். தல அஜித்தோட 61வது படமான துணிவு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு இன்னைக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயன் மூவிஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் எந்த தேதியில இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத இன்னமும் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தளபதியோட வாரிசு படம் எந்த தேதியில ரிலீஸ் ஆகுதோ அதே தேதியில தான் துணிவு படமும் வரும் அப்படின்ட்டு உதயநிதி பாத்தீங்கன்னா ஒத்த கால நிக்கிறாராம். சோ வாரிசு படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளே துணிவு படத்தோட ரிலீஸ் தேதி பாத்தீங்கன்னா வெளியில வரும். உதயநிதி ஏன் அப்படி பண்றாரு அப்படிங்கறதுக்கான ரீசனை ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டாச்சு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, துணிவு படம் பொங்கலுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே தளபதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ட்விட்டர்ல தளபதியோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திருக்காரு. அதுவும் ஒரு பயங்கரமான சிரிப்போட வாரிசு படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. சோ அந்த ஒரு போட்டோ பார்க்கும் போது யாரு வேணாலும் வாங்க, ஆனா ஜெயிக்கிறது நான் தான் அப்படின்ட்டு தளபதி சொல்ற மாதிரி இருக்கு. சோ ரசிகர்கள் தளபதியோட ப்ரொஃபைல் பிக்சரை அதிகமா நன்றி.